நடவே குறை மற்றும் ஐயாவின் சுயசரிதையை வழங்க தமிழ் பண்பாட்டு கல்வியின் தலைவர் திரு வின்சென்ட் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று ஒளி ஞாயிறு பேருண்மையாளர், சொற்களை பேர் வல்லுநர், சிந்தி வழி ஆராய்ச்சியாளர், எங்கள் அனைவருக்கும் வாழ்வியல் முன்னோடி ஐயா பேராசிரியர் ராம் ஐவன் அவர்களை முதலில் வரவேற்க என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்குள்ள தமிழர்கள் அனைவரும் அழைப்பு ஏற்று இங்கு வந்ததற்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஐயாவினுடைய சுயசரிதை அந்த பகுதியிலிருந்து ஒரு சில பக்கங்கள் உங்களுக்காக. ஐயாவுடைய பிள்ளை பருவம், இளமை வாழ்க்கை, 1 வயது முதல் 10 வயது வரை தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரத்தில் காமன் முனியம்மாள் இணையருக்கு 1/7/1936 அன்று ஒரே பிள்ளையாக பிறந்து வளர்ந்தார். அவரது தந்தையாரின் நன்சை நிலம் 1926 மேட்டூர் அணை கட்டுவதற்காக அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் காவிரி கரையில் இருந்த சொந்த ஊரான கோட்டையூரில் இருந்து பெண்ணகரத்திற்கு குடியேறினார். தன் ஊரில் மீதிருந்த ஆசையால் ஐயாவின் 2-3 வயது காலங்களில் அவரை அவரது தந்தை தோளில் சுமந்து கொண்டு பெண்ணகரத்திலிருந்து 20 மைல் தூரத்தில் உள்ள பழைய கோட்டையூர் ஊர் மக்களைக்கான நடந்தே செல்வார். இவன் தான் என் மகன் என்று அவ்வூராரிடம் அறிமுகப்படுத்தும் போது அம்மக்கள் அன்புடன் கவசம், புத்தாடை, கோழி, ஆடு, மாட்டின் கன்று ஆகியவற்றை ஐயாவுக்கு அன்பளிப்பாக அளித்தார்கள். இது அந்த காலத்து வழக்கம். பேராசிரியருக்கு 5 வயதாகும் போது 1941 பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் ஏடு பிடிக்கும் நிகழ்ச்சியை வீட்டு விழாவாகவே நடத்தினார்கள். மேளதாளம் முழங்க அவருக்கு மாலையிட்டு புத்தாடையுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்று அரசு தொடக்க பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தனர். அன்று வந்தவர்களுக்கெல்லாம் வீட்டில் விருந்து வைத்தனர். கடலைப்பொறி, வெள்ளம், தேங்காய் துண்டு ஆகியன பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஆசிரியருக்கு வேட்டி துண்டு, வெட்டலை பாக்குடன், வரிசை தட்டு ஆகியவை வழங்கப்பட்டன. கலைமகள் சரஸ்வதி படத்தின் முன் ஆசிரியர் பூசை செய்து பேராசிரியரின் விரலை பிடித்து மணலில் ஆ ஆ என எழுத செய்தார். ஐயாவின் முதல் வகுப்பு ஆசிரியர் மிகுந்த அன்புடையவர். விளையாட்டு முறையில் நகைச்சுவையோடு எடுத்து கற்பித்த முறை ஐயாவிற்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனா ஆவண்ணா என சொல்லாமல் ஆனா ஆ ஆனா என்று அவர் சொல்லிக் கொடுத்த முறை புதுமையாக இருந்தது. அதாவது 2 அகரங்கள் சேர்ந்தது ஆ என்று அவர் சொல்லிக் கொடுத்த முறை புதுமையாக இருந்தது. இந்த இலக்கண உண்மையை அன்று அவர் கற்பித்த திண்ணை பள்ளிக்கூடத்து கல்வி முறையை இப்பொழுதும் நினைத்து வியப்பெறும் வகையில் உள்ளது. ஐயாவின் முதலாம் வகுப்பு ஆசிரியர் நரசிம்ம ஐயரை இன்றும் நன்றியோடு நினைவு கூர்கிறார். தொடக்க பள்ளியில் அவர் படித்த காலங்களில் அவர் தந்தையார் நண்பகல் சோறு எடுத்து வந்து ஊட்டுவார். ஐயாவை அவர் தந்தையார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க நினைத்ததன் நோக்கம் தன் மகன் வெள்ளைத்தாளில் பென்சிலால் எழுதுவதை பார்க்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் ஐயாவின் தந்தையார் ஓலைச்சுவடியில் அல்லது செம்பு தகட்டில் தான் எழுதுவார், வெள்ளைத்தாளில் எழுத தயங்குவார். ஆதலால் ஐயாவின் படிப்பில் தனி கவனம் செலுத்தினார். அவர் ஐயாவை ஒரு நாளும் திட்டியதில்லை, கைநீட்டி அடித்ததில்லை. ஐயா சிறுவயதில் குறுக்கு செய்யும் போது அவரது தாயார் தான் அவரை அடிப்பார். அவரது தந்தையார் உடனே வந்து அடிக்காதே என்று தடுத்து விடுவார். ஐயாவின் தந்தையார் நாட்டுப் பாடல்கள் பாடுவார், தெருக்கூத்துகளில் நடிப்பார், சிலப்பதிகாரத்தை வில்லுப்பாட்டு போல பாடுவார். வில்லுக்கு பதிலாக செம்பு குடத்தின் மீது சோளத்தட்டை அல்லது பிறம்பை வைத்து அதனை கையால் நீவி ஒருவித பின்னணி ஓசையை உண்டாக்கி கொண்டே பாடுவார். அதை ஊர் மக்கள் வியப்போடு கண்டு மகிழ்வர். அவர் பனை ஓலையிலும் செங்குத்த கட்டிலும் எழுதுவதை பார்த்து ஐயா வியப்படைவார். வீட்டில் நிறைய ஓலை சுவடிகள் வைத்திருந்தார். அவையெல்லாம் நாளடைவில் காணாமல் போய்விட்டன. இரவல் வாங்கி சென்றவர்களும் திரும்பி தரவில்லை. ஐயாவின் தந்தையார் தலைமை ஆசிரியர், வகுப்பாசிரியர். அவர்களது வீட்டுக்கும் காய்கறிகள், பழங்கள், தேன் அனுப்புவார். அதனால் தலைமை ஆசிரியரோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது. 4ஆம் வகுப்பில் படித்த போது ஐயாவின் பக்கத்து வீட்டு வெங்கட்ராமனும் அவரது வகுப்பில் படித்து வந்தார். அவர் வீட்டு பாடம் எழுதாததால் வகுப்பாசிரியர் அவரை மிகவும் அடித்ததோடு பலமுறை காலாலும் வெட்டி உதைத்தார். அவமானம் தாங்க முடியாமல் அவர் படிப்பை தொடராது அத்தோடு நிறுத்திக் கொண்டார். அவர் பெற்றோர் அவரை ஆடு மாடு மேய்க்க அனுப்பிவிட்டார்கள். 1 மாதம் கடந்தது. அவர் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் அழுவார். ஐயா ஒரு நாள் தலைமை ஆசிரியரிடம் அவர் நிலைமையை சொல்லி வேறு ஆசிரியரின் வகுப்பில் சேர்க்க வேண்டி வேறு ஆசிரியர் வகுப்பில் தலைமை ஆசிரியர் அவரை சேர்க்க செய்தார். ஐயா 5ஆம் வகுப்பு சென்ற போது அவரை மீண்டும் 4ஆம் வகுப்பில் சேர்த்துக் கொண்டார்கள். 1 ஆண்டு படிப்பு வீணாயிற்று என்றாலும் பிற்காலத்தில் அவர் கால்நடை மருத்துவராகி நன்றாக வாழ்ந்தார். ஐயாவை கண்ட போதெல்லாம் நன்றி கண்ணீர் பொழிந்தார். ஐயாவின் தந்தையார் எப்போதும் ஐயாவை கடிந்து பேசியதோ அடித்ததோ இல்லை. அதுபோலவே ஐயாவின் பாட்டியார் ஐயாவின் மீது மிக்க அன்புடையவர். ஐயா பிறந்த போது நல்ல விளைச்சலால் வீட்டின் அனைத்து கூலக்கலன்களும் நிறைந்திருந்ததாம்.
ஐயாவின் பாட்டியார் ஐயா மீது தனித்த அன்பும் அக்கறையும் காட்டுவார். ஐயா குறும்பு செய்யும் பிள்ளைகளை அடித்து விடுவார். அவர்கள் அவர்களின் பெற்றோர் ஐயாவின் தாயாரிடம் வந்து முறையிடுவார்கள். ஐயாவின் தாயார் உடனே கடிந்து அவரை அடிப்பார். அத்தகைய நேரங்களில் ஐயா அவரது பாட்டி வீட்டுக்கு போய் ஏனிமேல் ஏறி அட்டத்தில் போய் ஒளிந்து கொள்வார். அவரது தாயார் அவரை தேடிக்கொண்டு வந்தால் அவன் இங்கு வரவில்லை, தேட வேண்டாம், பசி எடுத்தால் தானாக வருவான், தேடாது போய் அமைதியாக இரு என்று சொல்லி பாட்டியர் அனுப்பி விடுவார். இரவு 9 மணியானதும் இங்குதான் வந்திருக்கிறான், இனிமேல் யாரிடமும் சண்டையிட மாட்டான், அதனால் அவனை அடிக்காதே என்று என் தாயாருக்கு அறிவுரை சொல்லி செல்வார். ஐயா உள்ளுக்குள் சிரித்துக் கொள்வார். பாட்டி தாத்தா உறவு என்பது குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது என தெரிந்து கொண்டார். அதனால்தான் ஒரு கலப்பணம், அதாவது பானை நிறைய பணம் இருப்பதை விட ஒரு கிளப்பினம் இருப்பது மேல் என்னும் பழமொழி தோன்றியது. ஐயாவின் தந்தையார் பள்ளிக்கூடத்தில் என்ன படித்தாய் சொல் என்று ஒப்பிக்க சொல்லி கேட்பார். அவருடைய தாயார் நாள்தோறும் புத்தகத்தை பார்த்து எழுதி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துவார். இவ்வகையில் ஐயாவின் தாயாரும் தந்தையாரும் செய்த உதவி மாடு தான் மேய்ந்ததை மீண்டும் அசை போட்டு சீரான் செய்வது போல ஐயா படிப்புக்கு வலிமை சேர்த்தது. ஐயா 10ஆம் வயதில் 1946 5ஆம் வகுப்பு படிக்கும் போது வகுப்பாசிரியர் அவரை சட்டாம் பிள்ளையாக கிளாஸ் லீடராக அறிவித்தார். ஐயா மனப்பாடம் செய்தவற்றை அப்படியே சொன்னால் வகுப்பு மாணவர்கள் திருப்பி சொல்வார்கள். இதனால் மனப்பாட திறன் அனைவருக்கும் அதிகரித்தது. அதனால் அப்போதே ஐயா பாதி ஆசிரியர் ஆகிவிட்டார். அந்த தற்பெருமை அவருக்குள் தோன்றியது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மிகுந்த பணிவும் அடக்கமும் உள்ளவனாகவே இருந்தார். 5ஆம் வயதிலேயே முதுகில் சுரக்குடுவை கட்டி ஐயாவின் அண்ணன் நீச்சல் கட்டி கொடுத்ததும் ஐயாவுக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஐயா 2ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது 2ஆம் உலகப்போர் தொடங்கியது. ஆங்கில சிப்பாய்களும் இந்திய சிப்பாய்களும் சக்கரங்களில் இரும்பு சுழல் பட்டைகளை பொருந்திய பெரிய பீரங்கி தாங்கிய தரைப்படை வண்டிகளில் ஐயாவின் ஊர் நெடுஞ்சாலைகளில் உள்ளா சென்றனர். அந்த வண்டிகள் வந்தால் எல்லோரும் வீட்டுக் கதவை சாத்திக் கொள்வார்கள், பிள்ளைகளையும் வெளியில் அனுப்ப மாட்டார்கள். ஐயாவின் குழுவில் உள்ள மாணவர்கள் மட்டும் தெருவோரமாக குனிந்து குனிந்து நடந்து படந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள். அதை பார்த்த பீரங்கி வண்டி சிப்பாய்கள் தடிப்பான பெரிய பிஸ்கோத்து பட்டலங்களை அவர்களை நோக்கி வீசுவார்கள். அவற்றை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்லாமல் வீட்டுக்கு வந்து உண்பார்கள். அத்தகைய பெரிய பிஸ்கோத்துகளை பிற்காலத்தில் எங்குமே பார்க்கவில்லை. அவர்கள் வீரங்கி வண்டியின் மேல் மரக்கிளைகளை கட்டிக்கொண்டு வீரங்கியை வானத்தை நோக்கி திருப்பி வைத்திருப்பார். ஊர் எல்லையில் உள்ள மேட்டு நிலத்தில் பள்ளம் தோண்டி அதற்குள் ஒளிந்து கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கி நீட்டியவர் நின்றிருப்பார். வானத்தில் எதிரிகளின் போர் விமானம் பறக்கிறதா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த சிப்பாய்களின் தலையிலும் இலைதழ்களை கட்டி கொண்டிருப்பார். 2 மாத காலத்துக்கு பின் அவர்கள் ஊரில் இருந்து வேறிடம் போய்விட்டார்கள். அந்த போக்காலத்துக்கு பிறகு மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டது. கிணற்று நூல் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு கொட்டாங்குச்சியில் நீரை அள்ளி சிறிய வாளியில் கயிறு கட்டி மேலே எழுந்து சொல்வார். குடிப்பதற்கு போதுமான நீர் கிட்டவில்லை. கடைசியில் காசு கொடுத்தாலும் உணவு பண்டங்கள் கிடைப்பதருமை. பர்மா நொய்யரிசியை அரசின் சார்பில் இலைகளுக்கு இலவசமாக மாதம் ஒரு முறை தருவார்கள். ஒரு குடும்பத்திற்கு அது போதாது. அதனால் ரயில் கற்றாழையின் உள்தண்டை வெட்டி அதை துண்டுகளாக்கி வேக வைத்து தருவார்கள். புளியங்கொட்டையை 3 நாள் ஊற வைத்து வேக வைத்து தருவார்கள். ஐயாவின் தாயார் நிலத்தில் படர்ந்த காய்ந்த தட்டாவாணி முச்செடியின் வேர்களை கொடர்ந்து வேக வைத்து தருவார்கள். எப்படியோ ஓராண்டுக்கு பிறகு மழை பெய்தது, பஞ்சம் நீங்கியது. ஐயாவும் அவரது பள்ளி படிப்பை தொடர்ந்தார். இது ஐயாவுடைய சுயசெய்தியிலிருந்து. அவர்களுடைய அந்த கால வாழ்க்கை முறை, அவைகள் அனைவரும் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த 2 நிமிடங்கள் அவருடைய சிறு குறிப்பு. மொழி ஞாயிறு தேவநாய பாவனரை இயக்குநராக கொண்ட செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்டத்தில் பணியாற்றி ஆராய்ச்சி திறன் பெற்றவர், அவருடன் பணியாற்றிய பெருமைக்கு உரியவர். பாவனாருக்கு பின்னர் அகர முதலை திட்டத்தில் இயக்குநராகி திறமுடன் பல மடல்களை உருவாக்கினார். சொற்பிறப்பியல் அகர முதலியின் 6 தொகுதிகளை வெளியிட்டார். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய ஆய்விலும் எழுத்தாய்விலும் உலக புகழ் பெற்றவர். 50க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியவர். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டவர். வடநாடு முழுவதும் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, பின்லாந்து போன்ற பல பகுதிகளில் சொற்பிறப்பியல் மொழி ஆய்வுக்கான பயணம் செய்தவர். ஐயாவினுடைய சில விருதுகள்: 1956 திருக்குறளின் 1330 குறளையும் முழுமையாக ஒப்பித்ததற்காக திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரி முதல் பரிசு வழங்கியது. 1992 தமிழக அரசின் திருக்குறள் நெறிப்பரப்பு மையம் திருக்குறள் செம்மல் என்னும் விருது வழங்கியது. லெமுரியா முதல் அரப்பா வரை என்ற நூலுக்கு சென்னை கிறிஸ்தவ இலக்கிய கழகம் முதல் பரிசு வழங்கியது. வங்கி கலைச்சொல் அகராதி பதிப்பு குழுவில் பணியாற்றதற்காக பாரத மாநில வங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கியது. 1981 மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் குமரிக்கண்டம் என்னும் வரலாற்று குறும்படம் திரையிடப்பட்டது. இது இவருடைய லெமுரியா முதல் அரப்பா வரை என்னும் நூலை அடிப்படையாக கொண்டதாலும்
திரைப்பட உருவாக்கத்திற்கு இயக்குனர் பா. நீலகண்டனாருடன் உடனிருந்து பயணித்ததற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சரின் பாராட்டும் தஞ்சாவூர் கலைஞருக்கும் வழங்கப்பட்டன. மலேசிய தமிழ் குயில் முனைவர் கா. கலியபெருமாள் அவர்கள் தம் சொந்த செலவில் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் சிறப்பு சொற்பொழிவுக்கு அழைத்துச் சென்றார். மலேசியாவின் அனைத்து பகுதிகளிலும் தாமும் உடனிருந்து இவரது பேச்சுக்களுக்கு ஏற்பாடு செய்தார். ஈப்போவில் உள்ள பாவாணர் தமிழ் மன்றமும் வள்ளலார் ஒளிநெறி மன்றமும் இணைந்து தமிழ் ஞாயிறு எனும் விருது அளித்தன. பாரிப் புந்தர் தமிழ் மன்றம் வரலாற்று ஒளி ஞாயிறு என பாராட்டி சிறப்பித்தது. 2002 சிகாகோவில் உள்ள அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை பாவாணர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவுக்கு அழைத்தது. சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள எழுத்து தமிழே என்றும் தென்னாட்டிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வடநாட்டிலும் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் பரவியது. சிந்துவெளி எழுத்துக்கள் இந்திய பிற மாநில ஒதுக்குப்புறங்களிலும் தென்னாட்டு மக்களின் அன்றாட வாழ்விலும் புழக்கத்தில் உள்ளன. மலை குகைகளிலும் பாறை ஓவியங்களிலும் சிந்துவெளி எழுத்துக்கள் தென்னாட்டில் உள்ளன எனும் உண்மைகளை தன் ஆங்கில நூல்கள் வெளிப்படுத்தியதால் பேருண்மையாளர் எனும் பட்டயமும் விருதும் வழங்கி சிறப்பித்தது. அட்லாண்டா, புளோரிடா, கலிபோர்னியா தமிழ் மன்றங்களும் பாராட்டி பெருமைப்படுத்தின. அயர்னுடைய மற்றவுடைய வாழ்க்கை குறிப்புகள் அனைத்தையும் உங்களோடு நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். இவ்வளவு பெருமைகளை நாம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஐயா இங்கு வந்து நம்மளோடு இந்த சொற்பொழிவில் கலந்து கொள்வது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. இந்த வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.